பாக்கியலட்சுமி சீரியலில் இன்றைய பரபரப்பு என்ன என்று பார்ப்போமா? பாக்கியலட்சுமி சீரியலில் பழனிசாமி விவகாரத்தில் பாக்யாவுக்கு ஆதரவாக பேசி ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் அதிர்ச்சி கொடுக்கிறாள் ராதிகா. தனக்காக பேசுவாள் என நினைத்து கோபி அழைத்து வந்தால் கடைசி நேரத்தில் அவள் ட்விஸ்ட் கொடுத்து விடுகிறாள். இது கோபிக்கு பேரிடியாக அமைந்து விடுகிறது. அதுவரை வீராப்பாக வசனம் பேசியவன் ராதிகாவின் பேச்சால் கப்சிப்பாகி ரூமுக்கு போய்விடுகிறான். அங்கு போய் ராதிகாவிடம், எனக்கு புரியவே இல்லை, எனக்காக பேசினு உன் அழைச்சிட்டு போனா நீ சம்பந்தமே இல்லாம பாக்யாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க என கேட்கிறான். அதற்கு ராதிகா, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறேன், வைங்க என்கிட்ட பாக்யா உங்க ஹஸ்பண்ட் என்கிட்ட எதுக்கு பேசணும், நான் என்ன பண்ண அவருக்கு என்னன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்றது என கேட்கிறாள். என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் உங்க ஞாபகம் முழுக்க பாக்யா மேலதான் இருக்கு, இன்னமும் அவ மேல உங்களுக்கு பாசம் குறையல, இப்ப நான் எதுக்கு இங்க இருக்கணும் என சத்தம் போடுகிறாள். அந்த நேரம் பார்த்து அறைக்கு வரும் ஈஸ்வரி, இங்கேயும் வந்து அவங்க கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கியா, தாலி கட்டின புருஷன் முன்னாடி மரியாதை இல்லாம பேசுறியே என கேட்கிறாள். அதற்கு ராதிகா, அப்பாடி இப்பவாவது நான் கோபி மனைவின்னு ஒத்துக்கிட்டீங்களா, இனிமேல் நான் உங்களை அத்தைன்னு கூப்பிடவா என கேட்டு ஷாக் கொடுக்கிறாள். இந்த பக்கம் எழில், அமிர்தா, செல்வி, பாக்யா ஆகியோர் உட்கார்ந்து ஈஸ்வரியை தவிர வீட்டில் உள்ள அனைவரும் பாக்யாவுக்கு ஆதரவாக நடந்ததை பற்றி பேசி ஆச்சரியப்படுகின்றனர். இதனிடையில் இனியாவிடம் வந்து கோபி, உனக்காக டாடி என்னெல்லாம் பண்ணியிருக்க தெரியுமா, எல்லா நேரத்திலையும் உனக்காக நான் நின்னு இருக்கேன், ஆனா எனக்காக நீ நிற்கலையே என கேட்கிறாள். உடனே இனியா, அம்மா விஷயத்துல சொல்றீங்களா டாடி, அம்மாவை அப்படியெல்லாம் தப்பா பேசக்கூடாது டாடி, அவங்க பாவம் நமக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க தெரியுமா, இந்த விஷயத்துல அம்மா பக்கம் தான் நிப்பேன், நீங்க பேசுறது ரொம்ப தப்பு என சொல்லி அதிர்ச்சி கொடுக்கிறாள். அதனைத் தொடர்ந்து பாக்யா கிச்சனில் இருக்கும் போது ராதிகா வந்து பேசுகிறாள். வீட்டுல நடந்த பிரச்சனையில நான் உங்களுக்காக தான் என்ன கவனிச்சீங்களா, நான் ஒன்னு சொல்றேன் தப்பா நினைக்காதீங்க, இப்ப உங்களுக்கு 40 வயசு தான் ஆகுது, உங்களுக்குன்னு ஒரு துணை வேணும், நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணலாம்ல, உங்க ஃப்ரெண்டு பழனிசாமியை கூட கல்யாணம் பண்ணலாம் என கேட்டு அதிர்ச்சி கொடுக்கிறாள். பாக்யா எதுவும் கோபப்படாமல், உங்களுக்கும் தான் ஆபீஸ்ல அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அப்படி நானும் பழனிசாமி சாரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்க கூடாதா, நீங்களும் தான் கல்யாணம் பண்ணீங்க, இப்ப சந்தோஷமா இருக்கீங்களா என கேட்டு அதிர்ச்சி கொடுக்கிறாள். உடனே ராதிகா, சாரி உங்க விஷயத்துல நான் தேவையில்லாமல் தலையிட்டேன் போல என சொல்லி அங்கிருந்து கிளம்புகிறாள். அதனைத் தொடர்ந்து ஈஸ்வரி, கோபி தூங்கிக் கொண்டிருக்கும் சமயத்தில் பாக்யாவை பற்றி பேசி புலம்புகின்றனர். ராதிகா இப்போ ஒரேடியா பாக்யா பக்கம் சாஞ்சிட்டாலே என பரிதாபமாக சொல்கிறான் கோபி. இதுக்கப்புறம் இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதோ அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.